வெல்கம் டு மௌனி மீடியா. நாம் நம்ம சேனலில் தொடர்ந்து திறமை இருந்தும் மிட்டாகாத, அதாவது பிரபலம் ஆகாத மியூசிக் டைரக்டர்களை தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தேவேந்திரன். மியூசிக் டைரக்டர் தேவேந்திரன் அவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அப்படியே இவர் என்னென்ன படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு வீடியோ கடைசியில் பார்க்கலாம். மியூசிக் டைரக்டர் தேவேந்திரன் அவ்வளோவா பிரபலம் இல்லை, ஆனால் இவர் இசையமைத்த பாட்டெல்லாம் சொன்னால் அடேங்கப்பா இந்த பாட்டுக்கெல்லாம் இவராக இசையமைச்சார் அப்படின்னு கேட்குற லெவலுக்கு இருக்குங்க இவருடைய மியூசிக்கில் வெளிவந்த பாடல்கள். நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க இந்த பாட்டெல்லாம் இவ்வளவு சூப்பராக இருக்கே, இந்த பாட்டுக்கெல்லாம் மியூசிக் பண்ணது இளையராஜா, தேவா இந்த மாதிரி யாராவது தான் மியூசிக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ப்ளே பண்ணுற பாடலை நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறத நம்பாமல் எத்தனை பேர் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த லெவலுக்கு நம்ப முடியாத பாடல்கள்லாம் தேவேந்திரன் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய இவர் மியூசிக்கில் வெளிவந்த டாப்பில் இருக்கிற முதல் பாடலை பார்க்கலாம். இந்த பாட்டுக்கு இளையராஜா தான் மியூசிக் பண்ணாருன்னு இத்தனை நாளா நீங்களும் நினைச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தேவேந்திரன் அவர்களை தெரியும் இல்ல தெரியாதுன்னு பார்க்கலாம். இப்ப பிளே பண்ண பாடல் தேவேந்திரன் மியூசிக் பண்ண முதல் பாடல். இவர் மியூசிக் பண்ண முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு. மியூசிக் பண்ண முதல் படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நடிச்சிருந்தாரு. இப்ப நம்ம அடுத்த பாடல் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ண போகிற பாட்டில், அதாவது அதனுடைய படத்தில், இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர் தான் நடிச்சிருக்காரு. ஸ்டாலின் நடித்த முதல் படத்துக்கே தேவேந்திரன் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. எயிட்டி கிட்ஸும் நைன்டி கிட்ஸும் அதிகமாக தேவேந்திரன் இசையில் வெளிவந்த பாடலை தான் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த பாட்டெல்லாம் யார் யார் மியூசிக் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நெட் யூசேஜ் இல்லை. அதனால் எந்தெந்த மியூசிக் டைரக்டர்கள் எந்தெந்த பாடலுக்கு மியூசிக் பண்ணாங்கன்னு தெரியாமவே போயிருச்சு. அதனால் இவர் பிரபலம் ஆகாமவே போயிட்டாரு. இருந்தாலும் இவருடைய இசை மக்கள் மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் தேவேந்திரன் இசைன்னு தெரியாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்குது. அதை நினைவுபடுத்த தான் இந்த பதிவு. அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு பாடலை நினைவுபடுத்துகிறேன். அதுக்கடுத்து தான் நம்ம இவர் மியூசிக்கில் வெளிவந்த படங்கள் என்னென்ன பார்க்கலாம். தேவேந்திரன் இசையே நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்காக தான் ஒரு சில பாடலை நினைவுபடுத்தினேன். இவருடைய மியூசிக் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சதுன்னா இவர் உங்க மனசுல எந்த மாதிரியான இடத்தை பிடிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா மெல்லிய இசையால் கவர்ந்த வித்யாசாகர் மெல்லிசை கிங்னு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. இனிமையான இசையால் கவர்ந்த இளையராஜா இசையின் ஞானின்னு மக்கள் கிட்ட மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி உங்க மனசுல எந்த மாதிரியான இடம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. இவர் எத்தனை பேர் மனசுல எந்த மாதிரியான இடம் பிடிச்சிருக்காருன்னு பாக்கலாம். அடுத்ததா இவர் யாரு, இவர் எப்படி சினிமா திரையுலகத்துக்கு வந்தாருன்னு பாக்கலாம். இவர் சிறுவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற வடக்கரை அப்படின்ற இடத்துல தான் பிறந்து வளர்ந்தாரு. இவர் சிவகிரி, சீமத்துறை, மதுசூதனன் இவங்க கிட்ட தான் கர்நாடக இசையும் இந்துஸ்தானி இசையும் கத்துக்கினாரு. அதுக்கடுத்ததா திருவற்றியூர்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல இவர் மியூசிக் டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் வருது. அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு டைரக்டர் சுந்தரராஜன் தான் கெஸ்டா வராரு. அப்ப அந்த ஸ்கூல் பசங்க அந்த ஸ்கூல்ல பண்ண பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வியந்த சுந்தரராஜன் தேவேந்திரன் கிட்ட என்னுடைய அடுத்த படத்துக்கு நீங்க தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன்லயே சுந்தரராஜன் சொன்னாராம். ஆனா சுந்தரராஜன் சொன்ன பட வாய்ப்பு இவருக்கு கிடைக்கல. இருந்தாலும் டைரக்டர் கோவை தம்பி தான் மண்ணுக்குள் வைரம் படத்தின் மூலமா தேவேந்திரன் அவர்களுக்கு படத்துக்கு மியூசிக் பண்ற வாய்ப்பை கொடுத்தாரு. இப்படிதான் இவர் சினிமா திரையுலகத்துக்கு வந்தாரு. அடுத்ததான் இப்ப நம்ம எந்தெந்த படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காருன்னு பாக்கலாம். தேவேந்திரன் தமிழ்ல மட்டும் இல்லைங்க, தெலுங்குலயும் ஒரு சில படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இவர் முதன் முதலா மியூசிக் பண்ண திரைப்படம் மண்ணுக்குள் வைரம். அடுத்ததா வேதம் புதிது, ஆண்களை நம்பாதே, ஒரே ரத்தம், கணம் கோட்டார் அவர்களே, காலையும் நீயே மாலையும் நீயே, மேலங்கொட்டு தாலிக்கட்டு, உழைத்து வாழ வேண்டும், நீ வந்தால் வசந்தம், நான் போகும் பாதை, பிரார்த்தனா, இந்த படம் தெலுங்கு படம். அடுத்ததா சின்ன சிட்டு, ரகுலுத்தனா பாரதம், இந்த படம் தெலுங்கு படம். அடுத்ததா புதிய தென்றல், பிரேம புஸ்தகம், இந்த படம் தெலுங்கு படம். அடுத்ததா முதல் பயணம், மீண்டும் சாவித்திரி, வைகரை பூக்கள், உனக்காக மட்டும், மூணாறு, பாவி, நானும் என் ஜெமுனாவும், பாலு தம்பி மனசிலே, கடல் குதிரைகள், பச்சை விளக்கு, அவ்வளோதாங்க. இவர் இதுவரைக்கும் 25 படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் தமிழ் படம் 22 படங்கள், தெலுங்கு படங்கள் 3 படங்கள். இவங்களை மாதிரி இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்கள் இருக்காங்க. சூப்பர் சூப்பரான மியூசிக் பண்ணியுமே ஹிட்டாகாத மியூசிக் டைரக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த தான் இந்த பதிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹிட்டாகாத, அதாவது பிரபலம் ஆகாத மியூசிக் டைரக்டர்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.